ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பரான ஒரு நியூ இயர் க்ரீட்டிங் கார்டு, இந்த க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இந்த க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்கு முதல்ல கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கண் வரைஞ்சிருக்கேன், ரெண்டு காது, ஒரு ஃபேஸ் பார்ட்டுக்கு ஒரு ரவுண்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்ட் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸ் எடுத்து இந்த மாதிரி காலுக்கு இந்த மாதிரிலாம் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வால்லையும் கொஞ்சம் நல்லா அழகாக டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி கலர் பென்சிலில் தான், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கட் பண்ணி கலர் பென்சிலில் தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஒரு நோஸ் ஒன்று சின்னதாக வரைஞ்சிக்கலாம். மவுத் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஹெட்டை வந்து ஒட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஒட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். கால் ரெண்டு பக்கமும் முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் இதை எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதை ஹாஃபாக மடிச்சிருக்கேன். இந்த ஹாஃபில் வந்து இந்த மடித்த பகுதிக்கு நேராக நம்ம காலில் மடித்து விட்டோம் இல்லைங்களா, அது ரெண்டு கோயின் சைட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டியாச்சு. இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை மடித்த பகுதியில் பின்னாடி பக்கம் கம் தடவிட்டு அதை பேக் சைடில் ஒட்டிடுங்க. முன்னாடி வந்து நம்ம ஃப்ரண்ட் காலும் ஃபேஸும் ஒட்டணும். இந்த இடத்துல அதை முதல்ல ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸோட ஃப்ரண்ட் காலை ஒட்டிக்கலாம் கம் தடவிட்டு. அந்த முன்னெண்டு கால் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இந்த ஒட்டினதை அப்படியே நம்மளோட அந்த பாடி பார்ட்டோட சேர்த்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 90% நம்ம முடிச்சிட்டோம் ஒர்க்கு. இப்போ இதை வந்து கீழே வந்து மடக்கணும் இல்லைங்களா காலில், அதை வந்து கரெக்டான பிளேஸில் நம்ம வந்து கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. பின்பக்கத்தை வந்து நேராக வச்சுக்கோங்க. பின்னாடி க்ரீட்டிங் கார்டு இருந்தது இல்லைங்களா, அதை நேராக வச்சுட்டு கரெக்டாக இழுத்து கீழே உள்ளதை கரெக்டாக ஒட்டுங்க. அப்போ தான் அந்த பாப்பப் கார்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக நேரத்தில் மட்டும் கம் தடவிக்கோங்க. பாஸில் மட்டும் பாதப்பகுதியில் மட்டும் கம்மை தடவிட்டு இந்த மாதிரி நிமித்தி வச்சுக்கோங்க. கார்டை நிமித்தி வச்சுட்டு கீழே கரெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீட்டிங் கார்டு இப்போ ரெடியாக போகுது. உங்களுக்கு இதில் கீழே என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து எழுதி கீழே ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அந்த க்ரீட்டிங் கார்டை. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அகைன் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச்.